சென்னையில் வங்கிக் கடன் பெற்றுத்தருவதாக கூறி இளைஞரிடம் 25,000 ரூபாயை வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அண்ணாசாலை ஸ்பென்சர் பிளாசாவில் உள்ள ECC சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக ஜாஃபர் ஹுசைன் என்பவர் போலீசில் புகார் செய்தார். விசாரணையில் இருதரப்பும் சமரசம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. எல்லாருக்குமே என்னென்னா, பணம்ன்ற ஒரு விஷயம் எல்லாருமே போட்டு பாடுபடுத்துகிற மாதிரி, அந்த பணத்தை வச்சு லோன் வாங்கி தரேன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு அவங்க கஷ்டப்படுறதில் வச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி, பணம் வந்து கட்டணும், பணம் இவ்வளோ கட்டினீங்கன்னா நாங்கள் லோன் வாங்கி தருவோம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து கட்டிட்டாங்க. ESS சொல்யூஷன்ஸ்ன்ட்டு, ஏற்கனவே ECC சொல்யூஷன்ட்டு, அதுக்கப்புறம் குளோபல் அப்படின்ற பேரை வச்சு பேரை மாற்றி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸ்பென்சர் பிளாசாவில் வச்சிருக்காங்க, ஸ்பென்சர் பிளாசாவில் வச்சிருக்காங்களே நம்பி அங்கே எடுத்து போய் கொடுத்தோம். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டேருந்தே ஒரு 25,000 பணத்தை ஏமாற்றிட்டு இப்போ எங்கள் மேலேயே மிகப்பெரிய இதை பண்ணி கேட்டு நாங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது, காவல் நிலையங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே 1008 கேஸ் வந்து இங்கே கிடக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.